Innahu min Sulaiman wa innahu bismillahir rahmanir rahim. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi tayyibin at-tahirin wa ashabihi al-faizin. Waradallahu anna ma'ahum bi rahmatihi wa huwa arhamur rahimin. Ya Sayyidi, Ya Rasulullah, Yusul Biyadi Mali Siwaka Wala Albi Ila Ahadi Fa Anta Nurul Huda Fi Kulli Kainatin Wa Anta Sirrun Nada Ya Khair Muhtamadi La Wasilata Illa Anta Ya Sayyidi, Ya Rasulullah Sallallahu Alaihi Wasallam Ilahi Anta Dhul Judi وطاها منبع الجود وغوث عظم الجود لفلك دار بحر الله غنيت الدنيا علماء برمكله مريال الدنيا بريور بله أرمي سبودر بله يلا ملا الله جل شأنه وتعالى أولئك بير الرجال من كرمينا நம்மை அரவணைத்துக் கொள்வானாக அவனுடைய அருளை அன்பை நம்மீது சதாவும் பொழிவானாக அவனின் அருள் வடிவமாம் நம் இதயத்தில் வேதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த ஜியாரத்தையும் ஷஃபாத்தையும் நம் யாவருக்கும் நசீபாக்கி வைப்பானாக அவர்களின் உண்மையாக நேசிக்கக்கூடிய நேசர்களாக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்து உறுதி கொள்வானாக ஆமீன். அருமையான பெரியவர்களே, இதுவரையில் சிறப்பான முறையில் விக்ர் மஜ்லிஸில் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், விக்ர் மஜ்லிஸில் கலந்து கொள்வது இருக்கிறதே, அல்லாஹ் யாருக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கிறானோ, அல்லாஹ் யாருக்கு அந்த நசீபை கொடுக்கிறானோ, அவர்களாலே மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும். மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்னவி ஷரீஃபிலே சொல்றார், ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வை திக்ர் செய்கிறான், துஆ செய்கிறான் என்றால் அவன் தனது துஆ கபூலாகவில்லை என்று பயப்பட வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம். ஏனென்றால் யாருக்கு அல்லாஹ் துஆ செய்கிற நசீபை கொடுக்கிறானோ, வாய்ப்பை கொடுக்கிறானோ, அல்லாஹ் கபூல் செய்தால்தான் அந்த வாய்ப்பையே கொடுப்பான் என்கிறார்கள் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நீங்கள் இந்த உலகில் வாழும் காலத்தில் சுவன பூஞ்சோலைகளின் பக்கமாக சென்றால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் என்றார்கள். சஹாபிகள் கேட்டார்கள், மார் யாதுல் ஜன்னாம் யா ரசூலல்லாஹ், நாயகமே இந்த உலகத்தில் சுவர்க்க பூங்கா என்றால் எது, சுவன பூஞ்சோலைகள் எது என்று கேட்டபோது
கண்ணடி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எங்கு அல்லாஹ் ரிக்ர் செய்யப்படுகிறானோ அந்த ரிக்ர் ஹல்காக்கள் தான் இந்த உலகத்தினுடைய சோழ பூஞ்சொறைகள். உங்களுக்கு அது பக்கமாக நீங்கள் செல்கிற போது அந்த ஹல்காக்களிலேயே கலந்து கொள்ளுங்கள், மனிதர்களே கலந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அதுதான் இந்த உலகத்தினுடைய சுவர்க்க பூங்கா என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். Nabi sallallahu alaihi wasallam bersabda kepada para sahabatnya, wahai sahabat-sahabatku, di muka bumi terdapat taman-taman syurga. Para sahabat pun bertanya, di manakah dia taman-taman syurga di muka bumi? Maka Nabi memberitahu, di mana-mana sahaja nama Allah disebut, di mana-mana sahaja terdapat kata-kata yang memuji Allah, di situlah terdapatnya taman-taman syurga. Jadi sekiranya kamu lalu atau singgah di taman-taman syurga, kamu mendapati mana-mana adanya taman-taman syurga, maka kamu singgahlah dan duduklah di situ dan berzikirlah bersama-sama mereka seterusnya. ففي الصحيحين இரண்டு கிதாபுகள் புகாரி ஷரீஃபிலும் முஸ்லிம் ஷரீஃபிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். சைதுனா அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், قال النبي صلى الله عليه وسلم, நாயகம் صلى الله عليه وسلم அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொன்னார்கள். ஹதீஸ் குதுசி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் அது ஹதீஸ், அல்லாஹ் சொன்னான் என்று சொன்னால் அது ஹதீஸ் குதுசி இல்லையா. அதே நேரத்தில் இன்னொன்று இருக்கிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள் என்றால் அதுவும் கூட அவர்கள் சுயமாக சொல்ல மாட்டார்கள், அவர்கள் சுயமாக சொல்ல மாட்டார்கள். மா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யும் யூஹா, அவனாவிலிருந்து வரக்கூடிய எந்த ஒன்றுமே அவர்கள் சுயமாகப்படி சொல்வதில்லை, அவர்களின் நாவிலிருந்து வருகிற எல்லாமுமே அல்லாஹ்வுடைய பேச்சுதான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னால் அது யார் சொன்னதாகத்தான் பொருள், அல்லாஹ் சொன்னதாகத்தான் பொருள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லும் போது, என்ன விஷயம் என்பதை di dalam hadis qudsi, di mana hadis qudsi adalah kata-kata yang sebenarnya mafhumnya datang daripada Allah melalui lisan Nabi sallallahu alaihi wasallam. Bagaimana Allah berkata-kata melalui lisan Nabi sallallahu alaihi wasallam, sedangkan Nabi sallallahu alaihi wasallam pernah bersabda, Allahu la yantiqu ala lisanil umar, Allah berkata-kata melalui lisan Umar radhiyallahu anhu, sedangkan Allah berkata-kata melalui lisan Sayyidina Umar radhiyallahu anhu, maka lebih layaklah Allah berkata-kata melalui Nabi Muhammad sallallahu alaihi wasallam, sedangkan Nabi Muhammad sendiri pun tidak berkata-kata sendiri melainkan illa wahyun yuhyuha. Setiap kata-kata yang Nabi kata-kata itu adalah asalnya daripada Allah juga. Hadrat Abu Hurairah radhiyallahu anhu அறிவிக்கிறார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, அல்லாஹ் சொன்னதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆனா இந்த தன்ய அப்தி பி, நான் ஒரு அடியான், ஒரு மனிதன் எவ்வாறு நினைக்கிறானோ அவ்வாறு நான் இருக்கிறேன்,
அவனுடைய நினைவு என்னை பற்றி எப்படி இருக்கிறதோ அப்படி நான் இருக்கிறேன். என்னை அவன் நினைத்தால் நான் அவனோடு இருக்கிறேன். Adalah aku seperti mana sangkanya seorang hamba terhadap aku. Jika dia sangka baik kepada aku, maka aku akan bersamanya seperti mana yang disangkanya pada aku. Fa'in zakarani fi nafsi, zakartuhu fi nafsi. Fa'in zakarani fi nafsihi, zakartuhu fi nafsi. Awan anda manidan. என்னை தனிமையிலே இருந்து விக்கிரு செய்தால் நானும் அவனை தனிமையிலே விக்கிரு செய்கிறேன். அதாவது நான் அவனை நினைவுபடுத்துகிறேன். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே ஃபதுகுரூனி அஸ்குருக்கும், நீங்கள் என்னை விக்கிரு செய்யுங்கள், நான் உங்களை விக்கிரு செய்கிறேன். விக்கிரு என்றால் நினைவுபடுத்துவது. நீங்கள் என்னை நினைத்தால் நான் உங்களை நினைக்கிறேன் என்றார். வேற எதையும் அவனை சொல்வதில் விக்கிருடைய விஷயத்திலே மட்டும்தான் என்னை நினையுங்கள் நானும் உங்களை நினைக்கிறேன் என்கிறான். அதிலும் நீங்கள் தனியாக இருந்து விக்கிர் செய்தால் நானும் தனிமையிலே உங்களை நினைவுக்கு நினைக்கிறேன். ஒரு அடியான் தனியாக இருந்து என்னை நினைத்தால் நானும் தனிமையில் அவனை நினைக்கிறேன். கூட்டமாக இருந்து என்னை நினைத்தால் இந்த கூட்டத்தை விட சிறந்த மலக்குகளின் கூட்டத்திலே அவனை நான் நினைக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். Allah berfirman, seseorang itu apabila dia mengingati akan aku di dalam keadaan bersendirian, maka aku akan mengingat seseorang itu dalam keadaan sendirian. Sekiranya seseorang itu mengingati aku dalam keadaan di dalam satu majlis keramaian, maka aku pun akan mengingati hamba itu di majlis yang jauh lebih mulia daripada majlis mereka itu, iaitu di bersama malaikat-malaikat. Wa in taqarraba ilayya bi shibrin taqarrabtu ilayhi dhiran. அடியான் ஒரு மனிதன் ஒரு ஜான் அளவு என்னிடத்தில் நெருங்கி வந்தால் ஒரு முழம் அளவுக்கு நான் அவனை நெருங்குகிறேன். அவன் இதனிடம் வருகிற தூரத்தை விட நான் வேகமாக சென்றேன். அடியான் ஒரு ஜான் நெருங்கி வந்தால் நான் ஒரு முழம் நெருங்கி போகிறேன். அவன் ஒரு முழம் அளவிற்கு நெருங்கி வந்தால் நான் ஒரு அடி அளவிற்கு நெருங்கி போகிறேன். என்னை நோக்கி அவன் நடந்து வந்தால் நான் ஓடி வருகிறேன் என்கிறான். Allah sambung firman-Nya, sekiranya seorang hamba itu datang kepadaku dalam pergerakan sedepa ya sejengkal, maka Allah kata aku akan pergi kepadanya dengan sedepa. Dan sekiranya hamba itu datang kepadaku dalam keadaan sedepa, aku akan pergi kepadanya sehasta. Begitulah seperti mana seorang hamba itu datang menuju kepada Allah dalam keadaan apapun, Allah akan memperlimpahkan pergerakan maksud mafhumnya kepada hamba itu. Wah. எனவே தனிமையிலே இருந்து விக்கிர் செய்வதை விடவும் கூட்டாக இருந்து செய்கிற போது என்ன கிடைக்கிறது என்றால், அதையும் ஒரு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் அவன் ஒரு பெரும் கூட்டத்திலே நம்மை நினைத்து பார்க்கிறான். மட்டுமல்ல, நம்மை குறித்து அல்லாஹ் மற்றவர்களிடத்திலே பெருமைப்படுத்தி பேசுகிறான். நம்மை பற்றி, மனிதர்களை பற்றி, திக்ர் செய்கிறவர்களை பற்றி அல்லாஹ் மற்றவர்களிடத்தில் மலக்குகளிடத்தில் பெருமைப்படுத்தி பேசுகிறான் என்பதை நம்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது ஹம்ப அல்லாஹ் memuji, mentasbih, mentakdis Allah di dalam satu majlis,
maka Allah juga akan memuji hamba itu di satu majlis yang jauh lebih baik daripada itu, dan Allah akan memuji dengan lebih-lebih lagi hamba Allah yang memuji Allah. அருமையாயும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஜ்லிஸுக்கு தன் வீட்டிலிருந்து வெளியிலே வருகிறார்கள். அப்படி வந்தால் வரும்போது சஹாபிகள் பள்ளியிலே கூடி இருக்கிறார்கள், ஒரு மஜ்லிஸிலே கூடி அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்து கண்ணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், மா அஜ்லஸக்கும், எதற்காக இங்கே கூடியிருக்கிறீர்கள், உங்களை இங்கு கூடியிருக்க செய்தது எது, கூடியிருந்து என்ன செய்கிறார்கள், எது குருன் அல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கிறார். பள்ளியில இருந்து ஹல்காவாக கூடியிருந்து, அதுதான் முக்கியமான செய்தி. ஹரஜ அலா ஹல்கத்தின் மின் அஸ்ஹாபிஹி, சஹாபிகள் ஹல்கான்னு சொன்ன கூடியிருக்கிறோமே, இதுக்கு பேர் ஹல்கா. அப்படி கூடியிருந்து திக்ர் செய்கிறவர்களிடத்திலே வந்து மாஜரசக்கும், அப்படி இருப்பதற்கு உங்களை செய்தது எது என்று கேட்கிறார். அவங்க பதில் சொல்றாங்க, மா அஜ்லஸ்னா மா காலு ஜலஸ்னா நதுக்குருல்லாஹ வ நஹ்மதுஹு அலா மா ஹதானா லில் இஸ்லாம் வ மன்ன அலைனா, அல்லாஹ்வை நாங்கள் திக்ர் செய்து கொண்டிருக்கிறோம், ஏனென்றால் அல்லாஹ் தூய மார்க்கம் இஸ்லாத்தின் பால் எங்களுக்கு வழிகாட்டி எங்களுக்கு ஹிதாயத்து செய்தார். அல்லாஹ்னால போய் தானே நம்ம முஸ்லிமாக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவன் தான் நமக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். அவன் நம்மை நேர்வழியில் செலுத்தியிருக்கவில்லையானால் வேறு யாரும் செலுத்த போகிறார்கள், நாம் நேர்வழியில் இருந்திருக்க மாட்டோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடலாகவே பாடினார்கள். ஒரு அகல் யுத்த காலத்துல சஹாபிகள் எல்லாம் குழி தோண்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படி குழி தோண்டி தோண்டி மனதுகளை அள்ளி அள்ளி வெளியிலே போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அது ஒரு அதிகாலை நேரம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். சஹாபிகள் குழியை தோண்டி மணலை அள்ளி அள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த சஹாபிகளுக்கு ஒரு உற்சாகம் ஊட்டுவதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாடல் பாடினார்கள். புகாரி ஷரீஃபிலே அந்த பாடல் இருக்கிறது, அல்லாஹும்ம லௌலா அந்த மஹ்தைனா வலா தஸ்தக்னா வலா ஸல்லைனா ஃபான்ஸிலன் ஸகீனதன் அலைனா வதப்பித்தில் அக்தாம இல்லா ஐனா. எப்படி பாடலாக பாடினார்கள். அடுத்து இன்னொரு வரி இருக்கு, ஒயின் அராது ஃபித்னதன் அபைனா, யாரு இந்த ஆரம்பத்தில் இருந்து சொல்லி வருகிறேன், அல்லாஹும்ம லௌலா அந்த மஹ்தைனா, யாரா நீ எங்களுக்கு நேர்வழி காட்டி இருக்கவில்லை ஆனால் நாங்கள் நேர்வழி விட்டு இருக்க மாட்டோம், வலா சத்ததுனா வலா சொல்லைனா நாங்கள் சதகாவும் செஞ்சிருக்க மாட்டோம், தொழுதும் இருக்க மாட்டோம், எங்களுடைய பாதங்களை வலுப்படுத்தி வைப்பாயாக, ஸ்ட்ராங்காக நிறுத்தி வைப்பாயாக. அவர்கள் எங்க விஷயத்தில் குழப்பம் செய்வதற்கு முற்பட்டார்களே ஆனால் நாங்கள் விடமாட்டோம், தகர்த்தெறிவோம் என்று அங்கீகரித்திருக்கிறார்கள், அவர்களே செய்திருக்கிறார்கள்.
மணி 14 சரம் பாடிட்டு வரதை பார்த்த உடனே சாவிகளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு அவர்கள் ஒரு பாடல் பாடினார்கள். நஹனல் லதீனா பாயஉ முஹம்மதா அலல் ஜிஹாதி மா பகினா அபதா. நாங்கள் யார் தெரியுமா? நஹனல் லதீனா பாயஉ முஹம்மதா, நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பயத்து செய்திருக்கிறோம். அலல் ஜிஹாதி மா பகினா அபதா, நாங்கள் ஹயாத்தாக இருக்கிற காலமெல்லாம் அவர்களின் பாதையிலே நாங்கள் நிலை பெற்றிருப்போம், ஜிஹாதின் மீது நாங்கள் என்றும் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சஹாபிகள் பாடல் பாடினார்கள். Masuk ke dalam masjid dan Nabi melihat para sahabat sedang berkumpulan dan berbuat berzikir. Lalu Nabi bertanya kepada mereka, wahai sahabatku, apa yang membuat kamu datang ke sini, duduk di sini, dan apakah keadaan kamu pada ketika ini? Maka para sahabat menjawab, ya Rasulullah, kami sedang berzikir, mengingatkan Allah, menyucikan Allah, sebab Allah yang memilih kami, yang telah memberi hidayah kepada kami agar kami semua berada di dalam dinul Islam. Jadi kami mensyukuri Allah. Dan juga Maulana menceritakan bagaimana pada suatu ketika sebelum berlakunya pertempuran, para sahabat sedang menggali lubang dan menggali lubang dan membuang pasirnya dari dalam keluar. Pada ketika itu Nabi menyanyikan satu syair, di mana syair tadi Maulana ada menyanyikan, yang membawa maksud Nabi memberi kata-kata semangat kepada sahabat agar sahabat-sahabat diberi bantuan oleh Allah. Selepas Nabi menyanyikan syair itu, menasyidkan syair, para sahabat pun mendapat sokongan semangat dan mereka pun menyanyikan tambahan daripada Nabi, yang semoga Allah menetapkan kedudukan mereka dan memberi kekuatan kepada mereka agar terus berjuang di jalan. Sahabigalai paarthu avan naayagam sallallahu alaihi wasallam avargal kettaargal, ma ajrasakum illa dhalik. Sahabigal enna sonnaanga, jalasana என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் நமக்கு நிஅமத்தாக தந்தானே, அதற்காக நாம் அதை நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு தான் மீலாது விழா என்பது. மீலாது விழா கொண்டாடுவது என்பது எது? அல்லாஹ் சொல்றானே குர்ஆன் ஷரீஃபிலே, லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்கு ஒரு மாபெரும் நிஅமத்தை வழங்கி விட்டான். என்ன நிஅமத்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தந்ததுதான். அப்படி உங்களை தந்ததற்காக அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி திக்ர் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். Para sahabat menjelaskan pada Nabi kenapa mereka sedang berzikir memuji Allah. Kerana yang pertama mereka berkata, kami memuji Allah pada ketika ini sebab Allah telah memberi kami Islam. Sebab Islam itu adalah satu nikmat yang besar. Kemudian daripada itu para sahabat juga berkata, kami juga memuji, bersyukur, berterima kasih kepada Allah kerana memberikan Rasulullah sallallahu alaihi wasallam kepada kami. Sebab datangnya Nabi kepada kami, datangnya Tuhan Rasulullah kepada kami adalah satu nikmat yang paling besar, dan kami juga bersyukur kepada Allah kerana telah menghantar Tuhan kepada kami pada ketika ini. Rabbi Nayyum sallallahu alaihi wasallam berkata, "Ma ajlasakum illa dhalik." Adarkaga thana vandirukkireengal vera edhum kaaranam illaya?
என்று கேட்கிறார். Nabi bertanya lagi, adakah untuk itu saja kamu datang ke sini? Yang pertama untuk berterima kasih kepada Allah, kemudian berterima kasih kerana datangnya Nabi. Adakah selain daripada itu, adakah sebab-sebab lain? Amam, ma ajlasna illa dhalik. Adakahatnan idukurum berenda karamum illai yandu sahabihim beri surgarat. Maka para sahabat pun menjawab, ya betul ya Rasulullah, hanya untuk itu saja kami datang, untuk mengucap terima kasih bersyukur dengan memuji-memuji Allah. Apabila darmin ayahum sallallahu alaihi wasallam berjukarakal, ama anni lam astakhlifukum tuhmatan lakum. En armiyana thodargale, Allahvin meedhu sandhiyamaga neengal adarkagathaan irukkireergal endru naan kettathu, ungalai ilivupaduthuvatharkaga parihasam seivatharkaga alla. அதற்காக நான் அப்படி கேட்கவில்லை. வலாக்கின்னஹு அதானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபஅஸ்பரனி அன்னல்லாஹ தஆலா யுபாஹி பிகுமுல் மலாயிகா. அல்லாஹ் தஆலா இப்போ உங்களை குறித்து மலக்குமார்களிடத்தில் பெருமைப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிறான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இப்போது சொல்லிவிட்டு போகிறார்கள். அதனால தான் கேட்டேன் என்றார்கள். Nabi berkata kepada para sahabat, saya bertanya berulang kali tentang apa tujuan kamu di sini. Bukanlah untuk berli atau sindir atau menghina kamu di sini. Akan tetapi Jibril AS telah datang kepadaku dan Jibril telah memberitahu kepadaku yang Allah Subhanahu wa taala sedang memuji-muji tuan-tuan yang berada di sini yang sedang berzikir Allah di kalangan malaikat. Itulah yang diberitahu oleh Jibril tentang keadaan tuan-tuan semua di sini. இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே திர்மிதி ஷரீஃபிலே இரண்டு கிதாபிலும் பதிவுபெற்றிருக்கிறது. ஹதீஸ் ini terdapat diriwayatkan di dalam kitab Muslim dan kitab எனவே நாம் ஒரு மஜ்லிஸிலே கூடி அமர்ந்தால் அதை குறித்து அல்லாஹ் பெருமைப்படுகிறான், மலக்குகளிடத்திலே பெருமைப்படுத்தி பேசுகிறான். Umat Islam, umat Muhammad sallallahu alaihi wasallam berada di dalam satu harakah majlis memuji-memuji Allah, berzikir Allah, Allah memberitahu pada malaikat dengan bangga, lihatlah bagaimana mereka umat Muhammad sallallahu alaihi wasallam sedang berzikir memuji-memuji. Muslim syarifilah inur hadis. لا يقعد قوم يذكرون الله عز وجل إلا حفظهم الملائكة وغشيتهم الرحمة ونزلت عليهم السكينة وذكرهم الله فيمن عنده. ஒரு கூட்டமாக அமர்ந்து திக்ர் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அவர்களை சூழ மலக்குகள் சூழ்ந்திருக்கிறார்கள். மலக்குகள் அவர்களை சூழ்ந்து மலக்குகள் அருள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் அவர்களின் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. மன அமைதி நிம்மதி தம்பிலே வந்து சேருகிறது. அல்லாஹு தஆலா அவனோடு இருக்கக்கூடியவர்களிடத்தில் நம்மை குறித்து யார் திக்ர் செய்து கூட்டமாக இருந்து திக்ர் செய்கிறார்களோ அவர்களை குறித்து அல்லாஹ் அவர்களிடத்திலே பேசுகிறான், நினைவுபடுத்துகிறான் என்று இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே இருக்கிறது. இதெல்லாம் கிதாப் ஸஹீஹ் முஸ்லிம் அல சித்திரிக்கா juga tentang perkara ini, di mana apabila suatu majlis keramaian yang di mana mereka yang berada di dalam majlis itu memuji memuji Allah, berzikir tentang kebesaran Allah, menyucikan Allah, Allah akan menceritakan kisah-kisah tersebut kepada malaikat-malaikat dengan bangganya. சில மலக்குகள் இருக்கிறார்கள், வானவர்கள். அவர்களுக்கு என்ன வேலை என்றால் பூமியிலே அப்படியே சுற்றி வருகிறார்கள், எங்கேயாவது விக்ர மதிவிஸ் நடக்கிறதா என்று பார்க்கிறார்கள். அதாவது இதுல ஒரு செய்தி நமக்கு என்னவென்றால், தனிமையிலே நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் திக்ர் செய்வோம், ஆனால் கூடி அமர்ந்து ஹல்காவாக திக்ர் செய்வதனுடைய முக்கியம் எவ்வளவு
அப்படி சுற்றி கொண்டிருக்கும் போதே ஒரு இடத்துல மஜ்லிஸ் நடக்கிறது நடக்கிறது என்று சொன்னால், அதை பார்த்து விட்ட மலக்கு என்ன சொல்றாங்கன்னா, மற்ற மலக்குகளுக்கு தகவல் கொடுக்கிறாங்க, இங்க திக்ர் நடந்தது பாருங்கன்னு கூப்பிடுறாங்க. Ada sekumpulan malaikat yang akan bertebaran di muka bumi. Kerja mereka, urusan mereka adalah mereka akan mencari di mana-mana berlakunya harakah majlis zikir. Jadi apabila satu kumpulan melihat, mendatangi satu kumpulan malaikat melihat majlis zikir, maka mereka akan memanggil kumpulan malaikat yang lain untuk datang bersama mereka untuk melihat, untuk duduk bersama dengan mereka-mereka yang memuji-memuji Allah. அவர்கள் வந்து பார்த்து விட்டு அல்லாவிடத்திலே சொல்கிறார்கள், யார் தான் இந்த இடத்துல விக்ர மஜ்லிஸ் நடக்கிறது, மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி சொன்னால், இப்ப நாம இங்க கூடியிருக்கிறோம், பெனாங்கில ஆலிம் சவாலி மசீதுல கூடியிருந்து விக்ர செய்கிறோம், இதை மலக்குகள் அல்லாவிடத்திலே போய் சொல்றாங்க, இந்த விஷயம் இப்படி விக்ர செய்கிறார்கள். அப்போது அல்லாஹு தஆலா அந்த மலக்குகள் இடத்துல கேட்கிறான், அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா, ரிக்ர் செய்றாங்கல்ல, அல்லா 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 ரிக்ர் செய்றாங்கல்ல, அவங்க என்ன பார்த்திருக்கிறாங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இல்லை அல்லாஹ், அவங்க பார்க்கல, உன்னை பார்த்ததில்லை. அல்லாஹ் கேட்கிறான், அப்படி அவர்கள் என்னை பார்த்திருந்தால் எப்படி இருப்பார்கள்? மலக்குகள் சொல்றாங்க, யா அல்லாஹ், அவர்கள் உன்னை பார்த்திருந்தால் இன்னும் ஆழமாக ஆழ்ந்து ரிக்ர் செய்வார்கள், இன்னும் அதிலே ஈடுபடுவார்கள் என்று அல்லாஹ் சொன்னார். மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள். Dalam keadaan itu, apabila malaikat-malaikat melihat mereka yang sedang berzikir kepada Allah, pada ketika itu Allah bertanya kepada malaikat itu, sedangkan Allah mengetahui segalanya. Allah bertanya cuma untuk memberitahu, bukannya bertanya dalam keadaan ingin mengetahui. Allah bertanya kepada malaikat, wahai para malaikat, apakah yang sedang berlaku? Maka para malaikat memberitahu kepada Allah, ya Allah, kami telah menjumpa satu majlis halaqah yang mereka sedang berzikir kepada Engkau, memuji dan menyucikan Engkau. Maka Allah bertanya lagi kepada mereka, adakah mereka berzikir itu mereka melihat Aku? Maka para malaikat menjawab, tidak ya Allah, mereka tidak melihat Engkau. Bagaimana keadaan mereka sekiranya mereka melihat Aku? Maka para malaikat menjawab, ya Allah, sekiranya mereka melihat Engkau, sudah tentu mereka akan berzikir dengan lebih-lebih takut, lebih-lebih khusyuk dan lebih-lebih menyayangi Engkau. Apabila Allah terima kekiraan, அவர்கள் கூடியிருந்து திக்ர் செய்கிறார்களே, அவர்களுக்கு என்ன வேண்டுமோ என்ன கேட்கிறாங்க என்னிடத்துல என்று கேட்கிறாங்க. மலக்குகள் சொன்னார்கள், அவர்களுக்கு சுவர்க்கம் வேண்டுமாம், சுவர்க்கத்தை கேட்கிறார்கள். அல்லாஹ் கேட்டான், அந்த சுவர்க்கத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா? இல்லை அல்லாஹ், பார்க்கவில்லை. அப்படி பார்த்திருந்தால் எப்படி இருக்கும்? மலக்குகள் சொன்னார்கள், அல்லாஹ், அப்படி பார்த்திருந்தால் அவர்கள் இன்னும் அதிகம் அதிகமாக விக்ர் செய்வார்கள் என்று மலக்குகள் சொன்னார்கள். அல்லாஹ் தரஸ் மஞ்சால் பர் மலைக்கா, வஹை மலைக்கா, அதுக்கா அப்பக்கா yang mereka memohon, apakah permintaan mereka? Mereka untuk berzikir-zikir, memuji-memuji Aku, menyebut-nyebut Aku, menyucikan Aku, apa permintaan mereka? Maka para malaikat mengatakan, menjawab, ya Allah, para hamba Engkau yang memuji Engkau, memuji Engkau, yang berzikir dan menyucikan Engkau, mereka minta syurga. Maka Allah bertanya lagi, adakah mereka pernah melihat syurga? Maka para malaikat menjawab, tidak ya Allah, mereka tidak pernah melihat syurga.
Allah bertanya lagi, bagaimana keadaan mereka sekiranya mereka melihat, sudah tahu, sudah melihat syurga? Para malaikat menjawab, sudah tentu ya Allah, mereka akan tambah-tambah lagi zikir mereka dengan tambahan yang terlalu banyak. எதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள், எதை கேட்கிறார்கள், சுவர்க்கம் கேட்கிறார்கள், எதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள், அல்லாஹ் சொன்ன மலக்குகள் சொன்னார்கள், நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹ் சொன்னான், அந்த நரகத்தை பார்த்திருக்கிறார்களா? இல்லை, அதான் பார்க்கவில்லை. பார்த்திருந்தால் எப்படி? பார்த்திருந்தால் இன்னும் அதிகம் அதிகமாக அவர்கள் ரிக்ரு செய்வார்கள் என்று அல்லாஹ் மலக்குகள் சொன்னார்கள். இப்போது அல்லாஹ் சொல்கிறான், நாம் பிச்சர் இப்போது அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு நான் ரஹ்மத் செய்கிறேன், அவர்களை பாவங்களை மன்னித்து விடுகிறேன், அவர்களுக்கு அருள் புரிகிறேன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போது மலக்குகள் கேட்டார்கள், யாதா அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமா, விக்கிரம் செய்தவங்களுக்கு மட்டுமா? ஏன்னா அங்கு சில பேர் தங்களுடைய சொந்த தேவைக்காக வந்திருப்பார்கள், சில பேர் ஏதாவது தவறுக்கு கிடைக்கும்னு வந்திருக்கலாம், சில பேர் யாரையாவது பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கலாம், இன்னும் சில பேர் அவர் அழைத்து விட்டாரே அவர் இல்லையானால் நாளைக்கு ஏன் வரலன்னு கேட்பாரு என்பதற்காக வந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். விதிக்கிருக்குன்னு வரல, ஏதோ ஒரு காரணத்தோடு வந்தார். அவருக்குமா என்று கேட்கிறாங்க யாரு? மலக்குகள். அப்போது அல்லாஹ் சொல்கிறான், ஆமா அவர்களுக்கும் சேர்த்துதான். ஏனென்றால் ஒரு திக்ர் ஹல்கா நடக்கும் போது அந்த மஜ்லிஸிலே வந்து விட்டவர் அவரை மட்டும் நான் தனியாக்கி விட மாட்டேன், அந்த மஜ்லிஸில் கலந்து கொண்ட பரக்கத்தினால் அவருக்கும் சேர்ந்து நான் எல்லா விதமான அருளையும் வழங்குகிறேன் என்று அல்லாஹ் சொன்னான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி புனித புகாரி ஷரீஃப் ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு பெற்றிருக்கிறது. Jadi apakah yang mereka ingin menjauhi? Tadi mereka meminta sesuatu, sekarang mereka meminta menghindari sesuatu. Apakah yang mereka mahu menghindari? Apakah permintaan mereka untuk menghindari sesuatu? Maka para malaikat menjawab, mereka sebenarnya minta dijauhkan, dihindari daripada neraka. Allah bertanya lagi, adakah mereka pernah melihat neraka? Maka para malaikat menjawab, tidak ya Allah, mereka tak pernah melihat neraka. Lalu Allah bertanya lagi, bagaimana sekiranya mereka melihat neraka? Para malaikat menjawab, sudah tentu mereka akan minta dijauhkan. Mereka akan minta dijauhkan sejauh-jauhnya daripada neraka. Maka Allah pun berkata, bersaksilah, aku telah mengampuni setiap seseorang yang berada di dalam rakaat majlis zikir itu. Maka malaikat bertanya, ya Allah, di kalangan mereka terdapat beberapa orang, sipulan-sipulan-sipulan yang sebenarnya mereka bukanlah berada di dalam majlis rakaat zikir itu dari awal sehingga ke akhir. Datang seseorang untuk tujuan tertentu. Datang seorang itu untuk berjumpa dengan salah seorang yang berada di dalam halaqah zikir. Datang seseorang cuma duduk sebentar, singgah sebentar di situ. Adakah engkau mengampuni seseorang yang begitu juga? Allah berkata, sudah tentu aku ampunkan setiap seseorang yang masuk dan berada di dalam halaqah majlis zikir itu walaupun sebentar sahaja. وآخر دعونا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. يبغى نما يعني ودي نرجع تا سالو بجا يعني سلام رجع سما بجا نعمل تعلم نرواد سر بها سلطان سيد هاجي هاجي أوركلي عليه مرحبا ودي مدت وجهنا كبر هذا ولا ما نلا مرحبا يا رسول الله ودي يعني بلا ودي ما سيدنا سيد அவளையாட்டினுடைய அழைப்பை எட்டு வரும்படியாக கேட்டுக் கொள்கிறோம். தொழம் சுமா மங்கம் மற்றவர்கள்
bayar lebih tunai.